ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஊக்கம் உற்சாகத்தால் மட்டும்தான் எங்களால் புது புது வீடியோவை உடனே உடனே அப்லோட் பண்ண முடியும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கள் அக்கா பேர் வந்து சங்கீதா, என்னுடைய பேர் மதன். நான் வந்து எங்கள் ஊரில் வந்து ரொம்ப கிராமம் எங்கள் கிராமம், அது மட்டும் இல்லாமல் ஆற்றை கடந்து வந்து ஸ்கூலுக்கு வரணும். ஏன்னா எங்கள் ஊரில் பக்கத்துலேயே ஆறு ஓடுது, அந்த ஆற்றை கடந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் வந்தால் தான் ஸ்கூலுக்கு வரணும். அதனால் என்ன சின்ன வயசுலேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்கள் சித்தி வீடு இருக்குது, அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே சித்தி வீடு இருக்குது, அங்கே தங்கி தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு 5-ஆம் கிளாஸ் வரலையும் ஸ்கூல் இருந்தது, அந்த 5-ஆம் கிளாஸ் வரலையும் நான் அங்கேயே போய்கிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கு மேலே பார்க்கணுன்னா இந்த ஆற்றை கடந்து வரணும், இல்லைனா சுற்றி வரணும்னா 20 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட சுற்றி வரணும். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை வந்து சித்தி வீட்டில் தங்க வச்சு படிக்க வச்சாங்க. எனக்கு சித்தி வீட்டுக்கும் பக்கத்துலேயே இருக்கிற வீடு தான் சங்கீதா அக்கா வீடு. சங்கீதா வந்த அக்கா வந்து ரொம்ப நல்ல டைப்பு. சங்கீதா அக்கா வந்து பார்க்குறதுக்கு வந்து சும்மா கொழு கொழுன்னு இருப்பாங்க ஆள், நல்லா குள்ளப்பந்துன்னு சொல்லுவாங்கள்ல, நல்லா குள்ளமாக கட்டையாக நம்ம திம்ஸ் கட்டை மாதிரி ஆள் பார்க்க சும்மா ஜிவ்வுன்னு இருப்பாங்க ஆள். அப்படி ஒரு இது இருப்பாங்க, பார்க்கவே பார்க்கணும் போல் அப்படி இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பெரிய அந்த ஊரில் பெரிய ரசிகர் கூட்டமே இருக்குது. அப்போனா பார்த்துங்க அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு. நான் வந்து பக்கத்து வீடுங்கிறதுனால எங்கள் சித்திக்கு அந்தளவுக்கு படிப்பறிவு கிடையாது. பசங்களாம் அவங்கெல்லாம் சின்ன சின்ன பசங்க தான் சித்திக்கு. நான் வந்து எல்லாம் எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்குறது அக்காட்ட ஓடி ஓடி கேட்பேன். நான் வந்து ஒரு 6th படிக்கும் போதெல்லாம் அக்கா வந்து 10th படிச்சுக்கிட்டு இருந்தா, அதனால் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பா, என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாள். நான் வந்து பல டைம் அவ கூடையே படுத்து தூங்குவேன், அந்தளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிட்டாக இருப்பாள், நல்லா பேசிப்பாள். நான் சின்ன பையன் இல்லாமல் நல்லா வந்து என்கிட்ட ஓப்பன் ஹார்ட்டாக எல்லாத்தையும் பேசுவாள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவள் 12th வரும்போதெல்லாம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8th படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் அவள் காலேஜ் வரும்போதெல்லாம் நான் 10th, 11th, 12th அப்படி வந்துட்டேன். அப்போ நான் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும்போது அவள் இப்போ அந்த 1 டிகிரி முடிச்சுட்டு அடுத்தது வந்து மேலே வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் அப்போ தான் வந்து காலேஜ் பிகினிங் போய்கிட்டு இருக்கேன். என்கிட்ட எல்லாமே ரொம்ப நல்லா சூப்பராக பேசுவாள், போக வருவாள், ரொம்ப என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பா. நாங்கள் வந்து ரொம்ப அன்னோன்யமாக இருப்போம். எதாக இருந்தாலும் சரி எனக்கு ரொம்ப கிளாஸு டியூஷன் டீச்சர் மாதிரி, ஒரு பக்கம் பார்த்தா டியூஷன் டீச்சராக வந்து எனக்கு வந்து பாடம் எடுப்பா, இன்னொரு பக்கம் வந்து அக்காவாக என்கிட்ட ரொம்ப அன்பு செலுத்துவா, இன்னொரு பக்கம் வந்து நல்ல ஃப்ரெண்டாக நல்ல ஒரு தோழியாக இருந்து என்கிட்ட பர்சனலாக பேசுவாள். காலேஜில் வந்து அவன் கிண்டல் பண்ணுறான், இவன் கிண்டல் பண்ணுறான், ஸ்கூலில் உனக்கு எப்படிரா போய்கிட்டு இருக்கு, நீ இப்போ காலேஜ் சேர்ந்துட்டியே எப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உனக்கு ஒரு ரசிகர் கூட்டம் வந்திருக்குமே, நீ நல்லா ஆள் சூப்பராக இருக்கையே, வந்து பேர் தான் மதன் சொன்னால் நீ பார்த்தா நம்ம வந்து நடிகர் மாதவ மாதிரி சூப்பராக இருக்கியே அப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டலாக சொல்லுவாள். அக்கா என்னக்கா வந்து என்னை வந்து அக்கா வந்துக்கிட்டு நீங்கள் என்னை கிண்டல் பண்ணுறீங்கன்னு, என்னடா அக்கா, அக்கா வந்தால் உன்னை கிண்டல் பண்ணக்கூடாதா, நான் என்ன உன் சொந்த அக்காவா, நீ அக்கான்னு கூப்பிட்ற, நானும் வாஞ்சே அவனை மதன் மதன் தம்பி மதன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இது வார்த்தைக்கு தானே அக்கா, வாலிபத்துக்கு எதிராக அக்கா, அதெல்லாம் பக்காவாக தான் அப்படின்னு சொல்லுவாள். எனக்கு அது புரியாது, அப்புறம் போக போக புரிஞ்சுது. என்கிட்ட ரொம்ப இணக்கமாக இருப்பாள், என்கிட்ட வந்து எதாக இருந்தாலும் சொல்லுவாள். எனக்கு வந்து அவளுக்கு ட்ரெஸ்ஸு தைக்க போகிறா இருந்தாலும் சரி, அவளுக்கு எந்த கடைக்கு போகிறா இருந்தாலும் சரி, நான் தான் கூட்டிகிட்டு போவேன். பைக்கில் பின்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பாள். பைக்கில் போகும் போதெல்லாம் அவள் வந்து என்னுடைய தோளில் கை வச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருப்பேன். அப்போ நான் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பேன். அப்போ நான் சொல்லுவேன், என்னக்கா எப்போ பார்த்தாலுமே வந்து ஏதோ ஒரு மூட்டையை வச்சுக்கிட்டு இடிக்கிற மாதிரியே இடிச்சிக்கிட்டு வரீ அப்படிம்பா, ஏ என்னடா கிண்டல் பண்ணுறேன், நான் எங்கடா மூட்டை வச்சுருக்கேன் இடிக்கிறதுக்கு அப்படிம்பா, அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஜாலியாக பேசிகிட்டே வந்துக்கிட்டு இருப்போம். அப்புறம் என்ன தான் எப்போ பார்த்தாலும் நீ பின்னாடி உட்காந்தா போதும், எனக்கு மூட்டையால் வந்து இடிக்கிற மாதிரி வச்சு கல் வச்சு கட்டிட்டு வந்து இடிக்கிற மாதிரி இடிக்கிறீ அப்படின்னு சொல்லுவேன். அவள் வந்து சொல்லி சொல்லிட்டு சிரிப்பா, இந்த காலத்துலையும் இப்படி இருக்கியடா அப்படின்னு சொல்லி, என்னடா மதன் இப்படி இருக்க, பேருக்கு ஏற்ற மாதிரி மன்மதனாக இல்லையே நீ, மதனாக தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாள். என்ன எனக்கு தெரிஞ்சது தானே அக்கா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவான். சரி நான் ஒன்று ஒரு நாள் தெரிகிற மாதிரி உனக்கு சொல்கிறேன்டா, நீ புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாள். சரி சரி அப்படின்னு நான் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பேன், நீ சொல்லுவே எனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் புரிகிற மாதிரி காட்டுறேன்னு சொல்லுவியே, எங்கே சொல்லவும் மாட்டேன் காட்டவும் மாட்டேன்னு நேரம் வரட்டுனா நேரம் வரட்டுனா சொல்லிக்கிட்டே வருவாள். இப்போ காலேஜ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன், உனக்கு இன்னும் அந்த வந்து வயசு நல்ல ஒரு புரிஞ்சிக்கிற அளவுக்கு வயசு வரும்போது நான் சொல்கிறேன்ப்பா. நான் காலேஜ் படிக்க ஆரம்பித்த உடனே திரும்பவும் நசு நசுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன், அக்கா இந்த மாதிரி சொல்கிறேன்னு சொல்லியே நீ காட்டுறேன்னு சொன்னி அப்படின்னு. இருடா இப்போ தானே காலேஜ் சேர்ந்துருக்கேன், நான் கண்டிப்பாக காட்டுறேன்டா அப்படின்பா. எனக்கு ஒன்றுமே புரியாது, இந்த காலத்துலையும் புரியாமே வளர்ந்துருக்கு, அது நான் வளர்த்த உடனே நான் வந்து உன்னை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன், என்னக்கிட்ட வளர்ந்தே நீ இப்படி இருக்கிய அப்படின்னு சொல்லுவாள். என் கூட இருக்க பசங்க, என் கூட இருக்க படிக்கிற பசங்களெலாம்
இந்த காலத்தில் அஞ்சாவது படிக்கிற பையனுக்கு வந்து விரலை கொடுத்தா கடிக்க தெரியுமா, விரலை கொடுத்தா கையே கடிக்கிற அளவுக்கு விவரமாக இருக்கான், நீ என்ன இப்படி இருக்கி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாள். அப்புறம் நான் ஒரு நாள் கேட்டுக்கிட்டே இருந்தேன், திரும்ப ஒரு நாள் நாங்கள் என்னை பேங்க்குக்கு கூப்பிட்டு போகிறேன்ட்டு வாடா அப்படின்னு சொன்னால் நான் பைக் எடுத்துகிட்டு போனேன், என் பின்னாடி உட்காந்துட்டு வந்துக்கிட்டே இருந்தேன். அப்போ சொன்னால் இந்த மாதிரி வந்து என்னக்கா சொல்கிறேன்னு சொன்னி அப்படின்னு, சரி இன்றைக்கி கண்டிப்பாக சொல்கிறேன்டா, இன்றைக்கி வந்து அப்பா அம்மாலாம் இங்கே ஊருக்கு போகிறாங்க, இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம ஃப்ரீயாக பேசிக்கிட்டு போகல, அப்போ தான் சொல்கிறேன்டா அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆர்வமாக பரபரப்பாக இருந்து என்னத்தையும் சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அக்கா எதை சொல்ல போகிறா, இதை செய்ய போகிறா அப்படின்னு ஆர்வமாக இருந்தேன். எனக்கு அக்கா மேலே ரொம்ப பாசம், ரொம்ப பிரியம், ரொம்ப அன்பு எல்லாமே உண்டு. ஏன்னா அவளை பார்த்து யாருக்கும் அன்பு செலுத்தாமல் இருக்க முடியாது, ஏன்னா அங்கேயே 100 பேருக்கு மேலே அவளுக்கு ஒரு ரசிகர் கூட்டமே இருக்காங்கன்னு சொன்னேன். அந்தளவுக்கு ஆள் ரொம்ப ஃபேராகவும் ரொம்ப கிளாமராகவும் இருப்பாள். எனக்கும் அக்கா மேலே ஒரு கண் உண்டு தான், ஆனால் அது எதனால் அந்த கண்ணு, ஏன் கண்ணு, ஏன் அவளை எனக்கு பிடிக்கும் அப்படிலாம் ரொம்ப இனம் புரிஞ்சு பார்க்குற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு பக்குவமோ எனக்கு அனுபவமோ எனக்கு வந்து ஒரு அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி அப்படி எனக்கு வந்து கிடையாது. இருந்தாலும் நான் அமைதியாக இருந்தேன். அப்புறம் பேங்க்குலாம் போயிட்டு அப்புறம் ஈவினிங் போனோன்னே நீ வீட்டுக்கு போயிட்டு வாதான்னு நான் வீட்டுக்கு போய் குளிச்சு குளிச்சுட்டு அந்த பக்கமாக உடையாந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து கூப்பிட்டா, ஏய் மதன் வாடா அப்படின்னா, சரி நான் வந்தேன். வந்து அப்போ கிட்டத்தட்ட ஈவினிங் 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் உட்காந்து சேர்த்தா டிவி பார்த்துக்கிட்டே இருந்தோம். சரி உடனே கேட்கக்கூடாதுன்னு, அக்காக்கா என்னமோ சொல்கிறேன்னு சொன்னால் காட்டுறேன்னு சொன்னால் எனக்கு ஒன்றுமே புரியலையா அக்கா அப்படின்னா, டே இருடா ரொம்ப அக்காக்கான்னு பக்கா போடாது அப்படின்னு சொன்னால், சரி அப்படின்ட்டு பொறுமையாக அமைதியாக இருந்தேன். அப்போ தான் சொன்னால், இல்லைடா பைக்கில் போகும்போது இடிக்கிறேன், அங்கே போகும்போது இடிக்கிறேன், நீ அதுதானே, அது ஒன்றும் இல்லைடா அக்கா வந்து மாங்காய் வச்சுருக்கேன்டா அதுதான்டா அப்படின்னு. மாங்காய் வச்சிருக்கியா, நான் உன் கூட 10 வருஷமாக பழகிட்டு இருக்கேன், நீ எங்கே வச்சுருக்க, எப்போ வச்சுருக்க, அது முன்னாடி மாங்காயாக இருந்துடா அப்போ மாம்பழமாக ஆயிடுச்சுடா அப்படின்னு சொன்னான். மாம்பழம் வச்சுருக்கியா, நம்ம வீட்டில் தோட்டமே இல்லையே, ஏது மாம்பழம் கடையில் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு. ஐயோ மக்கு மக்கு, உனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேதேடா அப்படின்னு சொன்னான். சரி புரியலதுன்னு தானே உன்னை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லு அப்படின்னா வந்து, சரிடா சொல்கிறேன்டா, அக்கா வந்து சின்ன வயசுலேருந்து மாங்காய் மாங்கன்று வச்சு வளர்த்தனா அது வந்து மாங்காவாக சின்ன மாங்காவாக இருந்தது, முதல்ல பிஞ்சு வச்சுது, அப்புறம் கொஞ்சம் காய் கொஞ்சம் கொஞ்சமாக பெருத்து வந்தது, நல்ல நல்ல பெரிய மாங்காயா, நல்ல குண்டு மாங்காயா, இந்த மல்கோவா மாங்காய் மாதிரி வந்ததுடா, அப்போ தான் உனக்கு அப்படிலாம் தோணியிருக்கும், இப்போ மாம்பழமாக இருக்குடா அப்படின்னு சொன்னான். அப்படியா காட்டு அப்படின்னு கேட்டேன். இல்லை இப்போ காட்ட முடியாதுடா அப்புறமா காட்டுறேன். இல்லை புடிவாதமாக காட்டு காட்டுன்னு நான் கெஞ்சினேன். அதுக்கு பிறகு அவள் வச்சுருந்த மாம்பழத்தை என்கிட்ட காட்டினான். ஆஹா என்ன இவ்வளோ பெரிய மாம்பழமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்தேன். நல்லா கலராக இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்டேன். ஒரு தேங்காய் பெருசுக்கு இருக்குது மாம்பழம் அப்படின்னா, ஆமாண்டா அப்படின்னு பார்த்து ஆச்சரியமாக கண்ணை விரித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி இவ்வளோ தூரம் காமிச்சாச்சு, இவ்வளோ தூரம் நீ கேட்டுக்கிட்டே இருந்த, வேணா சாப்பிடண்டா அப்படின்னு. எப்படி சாப்பிட்றதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னேன். இங்கே பாருடா இது நல்லா வந்து மாம்பழத்தை கிராமத்தில் எப்படிடா சாப்பிடுவாங்க, பழத்தை வந்து கடித்து சாப்பிடுவாங்க, வெட்டி சாப்பிடுவாங்க, இது வெட்டி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்காது, வெட்டியும் சாப்பிடவும் முடியாது, இதை வந்து கடிச்சும் சாப்பிடக்கூடாது, நீ நல்லா கசக்குனா உள்ள சாறு முறுக்க வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடும், அதுக்கு பிறகு நீ வந்து உறிஞ்சி சப்பி தான் சாப்பிட்ணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா வந்து கசக்க கசக்க வந்து ஃபுல்லாக வந்து டேஸ்ட் முழுக்க வந்து முனைக்கு வந்துடும், அதுக்கப்புறம் கடிச்சிட்டு உறிஞ்சி சப்பி சாப்பிடுண்டா அப்படின்னு சொன்னான். அப்புறம் அவன் எப்படி சொன்னாலும் அதே மாதிரி நான் சாப்பிட்டேன். எனக்கு சாப்பிட்டோன்னே ஒரு இனம் புரியாத சந்தோஷமாகிடுச்சு. இவ்வளோ ஒரு அற்புதமான பழமா, இதுவரையிலையும் நம்ம பார்த்ததே இல்லையே, இப்படிப்பட்ட ஒரு சுவையான பழத்தை என்கிட்ட யாருமே கொடுத்ததும் இல்லையே, ஏக்கா எனக்கு யாருமே இந்த மாதிரி பழம் கொடுத்தது இல்லைன்னா, ஏய் அதெல்லாம் எப்போதும் கொடுக்க மாட்டாங்கடா, நீ ஒரு பக்குவமான வயசுக்கு வந்த பிறகு தான்டா கொடுப்பாங்க பழத்தை, அப்போ தான்டா உன்னால் சாப்பிட முடியும், அதுக்கு முன்னெல்லாம் சாப்பிட முடியாதுடா அந்த பழத்தை அப்படின்னா. அப்படியா அப்படின்னு, என்னடா இப்படி வெள்ளந்தியாக இருக்கேடா, இனிமேல் நான் உனக்கு அப்பப்போ பழம் தரேன்டா சாப்பிட்டு பழகிக்கடா அப்படின்னு சொன்னான். நான் ரொம்ப தான் சாப்பிட்டுட்டேன். ஏய் ஓவராக சாப்பு சப்பு ஓவராக உறிஞ்சி சாப்பிடாதடா, சாப்பிட்டது போதும், இன்னொரு பழமும் இருக்குது தர, என்ன சொல்கிற சங்கீதா அக்கா என்னடா எங்கே என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டேன். ஆமாண்டா இன்னொரு பழம் இருக்குதுன்னு சொல்லி அந்த பழத்தையும் எடுத்து கொடுத்து அது எப்படி வந்து கசக்கணும், எப்படி அமுக்கி அந்த பழத்தை வந்து இன்னும் கனியை வச்சு அதை உறிஞ்சி சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுத்தா அவள் சொன்ன மாதிரி சொன்னேன். பரவாயில்லடா மதன்னா மதன் மன்மதனாக தான் இருக்க போல இருக்கு, நான் கொஞ்சம் தாண்டா சொல்லி கொடுத்தேன், இப்படி சூறப்புளியாக இருக்கே, எள்ளுனா எண்ணெயாக நிற்கிற, 80 அடி 8 அடி பாயினா 86 அடி பாயிறியடா, இவ்வளோ சூப்பராக இப்போ நீ சொல்லாமே 2 பழத்தையும் சூப்பராக சாப்பிட்றிய அப்படின்னா, ஆமாம் நீ சொல்லிட்டீல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி நான் வேக வேகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சேடாப்பா சாப்பிட்டது போதுண்டா, நீ கிளம்பு போயிட்டு நாளைக்கு வா. இல்லைக்கா ஏன் அதுக்குள்ளே என்ன அனுப்புற அப்படின்னு, இல்லை நாளைக்கு வந்தீங்கன்னா உனக்கு நான் தேன் தருவேன் அப்படின்னு சொன்னான். என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டேன். ஆமாண்டா தேன் கூட வச்சுருக்கேன்டா அப்படின்னா, காக்கா எனக்கு இன்றைக்கே கொடுக்கா,
நீ வந்து நாளைக்குன்னு சொல்லாதக்கா, பழம் சாப்பிட்டோடனே ஒரு மாதிரியாக இருக்குது, அதோட தேன் சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கணும், பாலும் பழமும் தேனும் தினைமாவும்னு சொல்லி நான் படிச்சிருக்காக்கா அப்படின்னா, ஏ ஓவராக கெஞ்சாதரா, இல்லைக்கா உன் காலுனாச்சும் உழுந்து கெஞ்சிறான், நீ எனக்கு குடு பா, தேன் சாப்பிட்டா இன்னும் அதுவும் கொம்பு தேன் மலை தேன் மாதிரி கிடைக்காத தேனுங்கிற, இது யாராருக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டால், ஏ என்னடா அப்படி அப்பாவே பேசுகிற, இதுவரையும் ஆட்டி கொடுத்ததில்லடா, பத்திரமாக வச்சுருக்கேன், நம்ம தம்பி மதனுக்கு தான் கொடுக்குன்னு வச்சுருக்கேன்னு சொன்னால், அப்புறம் தேனை கொடுத்தா அது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்டேன், அது தேனை நக்கி சாப்பிட்டா தாங்க டேஸ்ட்டு, தேனை வந்து அப்படி உறிஞ்சிலாம் குடிக்க முடியாது, நக்கி தான் சாப்பிட்ணும், தேனுக்கு நக்கி சாப்பிட்டா தான் தேன் எடுக்கிறோம் புறங்கையை நக்குவான்னு சொல்லுவாங்கல்ல இந்த காலத்தில் பழமொழி அப்படின்னா, சரி அப்படின்னு எப்படின்னு சொல்லி கொடுத்தா, சொல்லி கொடுத்த மாதிரி நான் நக்கி சாப்பிட ஆரம்பித்தேன். அவ அடாடாடா என்ன பிரமாதம், இது மாதிரி யாருமே நக்கி சாப்பிட மாட்டாங்களா, நீ நக்கி சாப்பிட்றது பார்க்கும் போதே அடுத்தவங்களுக்கும் சாப்பிட்ணும்னு தோணும் போல இருக்குது, அப்படி சாப்பிட்ற அப்படின்னா நீ சொல்லிட்டீல அப்படின்னு சொல்லிட்டு, ஏ அரை மணி நேரமாக நக்கி நக்கி சாப்பிடாதரா போதுண்டா அப்படின்னு பிடிச்சி இழுத்து அவன் நிப்பாட்டிட்டா, இதுக்கு மேலே சாப்பிடாதரா உடம்புக்கு ஒத்துக்காது போதுண்டா அப்படின்னா, சரி அப்படின்ட்டு மாம்பழம் வேற சாப்பிட்டுட்டு ஓவராக தேனும் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால், சரிடா இவ்வளோ தூரம் நான் வந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், சரிக்கா நான் என்ன பண்ணுறதுன்னா நீ வீட்டுக்கு போடா அப்படின்னு, சரி இவ்வளோ தூரம் நான் கொடுத்தேன் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டேன், நீ ஒன்றுமே கொடுக்கல, என்கிட்ட என்னக்கா இருக்குது நான் கொடுக்குறதுக்கு அப்படின்னு, என்னடா பேண்ட்டு போட்டிருக்க, பேண்ட்டு பேண்ட்டில் வந்து பேண்ட்டு பாக்கெட்டில் வந்து வாழைப்பழம் வச்சுருக்க, அது என்கிட்ட காமிக்காமல் கம்மு கம்முன்னு எஸ்கேப் ஆகிற, என்ன விளையாட்டு பண்ணுறியான்னு என் சட்டையை பிடிச்சி இழுத்தா, எனக்கு ஒன்றுமே புரியாமல் திக்கு திக்குன்னு முடித்தேன், அப்புறமா என்னாச்சுன்னா வந்து நீ வேணால் எடுத்துக்க என்கிட்ட இல்லவே இல்லையே அப்படின்னு நான் சொன்னேன், ஏய் பொய் சொல்லாதரா வச்சுக்கிட்டே ஏமாத்தாதரா அக்கா அப்புறம் வந்து ஏமாந்துடும் அப்படின்னா, ஏ உண்மையிலே இல்லை சங்கீதா அக்கா என்கிட்ட உண்மையிலே இல்லையே வாழைப்பழம், ஏய் பழம் வச்சுருக்க நல்லாவே பார்க்கும் போதே தெரியுது பெரிய பழமாக தெரியுது, தொட்டு பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேணா நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, ஏய் என்னடா அது பழம் கொஞ்சம் நீட்டு கம்மியாக இருக்கு, ஆனால் இவ்வளோ மொத்தமாக இருக்குது, நீட்டு தான் கம்மியாக இருக்க ஒழிய மொத்தமாக இருக்குது, இவ்வளோ மொத்தமாக இருந்து நான் பார்த்ததே இல்லைடா, இவ்வளோ மொத்தமான பழம் எங்கேடா போய் வாங்கிட்டு வந்தேன், இவ்வளோ கம்மு கம்முன்னு உள்ளே வச்சுருக்க, இனிமேல் தான் நீளுமோ ஆனால் மொத்தமாக இருக்க, ஒரு கையாலே பிடிக்க முடியடா அந்த அளவுக்கு மொத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டேன், நானும் அப்போ தான் குனிஞ்சு பார்த்தேன், அப்போ எனக்கு தெரியாமல் எப்படி என் பாக்கெட்டில் வாழைப்பழம் வந்தது, நானும் ஆச்சரியமாக பார்த்தேன், சரிடா இருடா நான் பழத்தை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன், சரி சாப்பிட்டுக்க அப்படின்னு சொன்னேன், அவள் சாப்பிட ஆரம்பித்தான், என்னக்கா வாழைப்பழத்தை போய் கடித்து சாப்பிடாமல் இன்னும் ஐஸ்கிரீம் மாதிரி சப்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அதை அப்படி தாண்டா சாப்பிட்ணும், கோன் ஐஸ் கப் ஐஸ் மாதிரி வந்து சப்பி தான் சாப்பிட்ணும், கோன் ஐஸ் மாதிரி தான் சாப்பிட்ணும், கப் ஐஸ் மாதிரி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டேன், அவள் சாப்பிட்றது எனக்கு சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா என்னால் அவளுக்கு ஒன்று அவள் நிறையா எனக்கு கொடுத்துட்டா, நான் ஒன்றுமே கொடுக்க முடியேன்னு ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருந்தப்போ வந்து நான் நம்மளாலையும் கொடுக்க முடியும்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிட்டு, அப்புறம் அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்து எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, சரிடா நாளைக்கு வாடா இன்னும் நிறைய விஷயம் நான் உனக்கு சொல்லித்தரேன், இதெல்லாம் கற்றுக்கிட்டால் தாண்டா எதிர்காலத்தில் நல்லாயிருக்கும் அப்படின்னா, நாளைக்கு நம்ம வந்து அதிர்ஷம் இடிக்கிறது பலகாரம் செய்கிறது இதெல்லாம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னால், சேர்ந்து நான் ரொம்ப சந்தோஷமாக போனேன், அடுத்த நாள் வந்தப்போ எனக்கு அதையும் சொல்லி கொடுத்தா, எப்படி வந்து அரிசியை களையிறது, எப்படி அரிசியை ஊற வைக்கிறது, எப்படி அரிசியை உரலில் போடுறது, உலக்கையால் குத்துறதுன்னு இந்த பாட்டு முழுக்க நான் செஞ்சிடறேன்டா, நான் வந்து அரிசியை ஊற வச்சு முன்னாடியே வச்சிடுறேன், அப்போ தான் அந்த பதமாக இருக்கும், நீ வர்றதுக்கு முன்னாடி ஊற வச்சிடுறேன், அப்போ தான் அது ரெடியாக தயாராக இருக்கும், அலசியும் வச்சிடறேன், நீ வந்தோடனே அரிசியை தூக்கி போட்டுடுற, உலக்கையை சுத்தம் பண்ணி வச்சிடுறேன், நான் எனது பெரிய உலக்கை நீ பார்த்துருக்கியா அப்படின்னு, என்னுடைய உரல் பெரிய உரலுன்னா நான் பார்த்தது இல்லைன்னா, அப்புறம் தான் காட்டினேன் இவ்வளோ பெரிய உரலா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போட்டேன், தொட்டு பார்த்தா பெரிய உரலாக தான் இருந்தது, அப்புறம் உலக்கையை நீ எடுத்துருவாடான்னு சொன்னால் எனக்கு புரியாமல் நின்றுட்டு தான் அப்புறம் சொல்லி கொடுத்தா, சொல்லி கொடுத்த மாதிரி உலக்கையால் குத்த ஆரம்பித்தேன், முதல்ல பொறுமையாக கொத்துறா அப்படின்னா, நான் எடுத்தோடனே அவசர கதியில் வந்து என்ன காஞ்ச மாடு கம்பில் விழுந்த மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, பட்டிக்காடு முட்டாய கடத்தமாதிரி வேகமாக குத்தணும், ஐயோ அப்படிலாம் குத்தக்கூடாதா அப்படின்னு சொல்லி நான் ஆசுவாசப்படுத்தி பொறுமையாக குத்துறா, அப்போ தான் அரிசி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தன்மைக்கு வரும், அப்புறம் வேகமாக கொடுத்தேன், அவள் சொல்லி கொடுக்குற மாதிரி செஞ்சேன், பிரமாதமான மாவு ரெடியானது, ரெண்டு பேரும் சேர்ந்து மாறி மாறி மாவை ரெடி பண்ணோம், அதுக்கு பிறகு என்கிட்ட மாவு கொடுத்து பிசைய சொன்னால் நல்லா பிசைஞ்சேன், பிசைஞ்சு நல்லா பக்குவமாக தட்டி வைக்க சொல்லிட்டா, அதுக்கு பிறகு நம்ம நாளைக்கு வந்து திரும்ப வந்து அதிர்ஷ்டம் செய்யலாம் இப்படி நான் ஒரு ஒரு நாளாக சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அக்காவுக்கு இவ்வளோ விஷயம் தெரியுமா, இவ்வளோ திறமை இருக்கா, அதில் இவ்வளோ சந்தோஷமும் இருக்கா, இது இந்த விளையாட்டும் நல்லாயிருக்கு, இந்த மாதிரி பலகாரம் செய்கிறது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு கிளம்புனேன், சரிடா நீ ஒவ்வொரு நாளும் வாடா ஒவ்வொரு மாதிரியும் அவனுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அக்கா கூட இவ்வளோ விஷயத்தை இவ்வளோ பொருள் கொடுத்து இவ்வளோ பொருள் வாங்கி இந்த விளையாட்டுத்தனமான இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தது செஞ்சது போனதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், மறக்காமல் எங்களுடைய கதையை தொடர்ந்து கேளுங்கள்,
உங்களுடைய கதையை முழுசாக கடைசி வரலையும் எங்களுடைய வந்து ஆடியோவை கடைசி வரலையும் கேளுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அருமையான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.